இந்த படத்தை பார்க்கும்போது இந்த குட்டியான நடந்து போகும்போது கீழே விழுந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் கிடையாது. இந்த குட்டியான பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க. யூஷுவலா யானைகள் வந்து தும்பிக்கையை யூஸ் பண்ணி தான் தண்ணி குடிக்கும், ஆனா இந்த குட்டியான மட்டும் இப்படி தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், ஒரு குட்டியான பிறந்து 9-12 மாதங்கள் வரைக்கும் அதோடைய தும்பிக்கையை வந்து அதால கட்டுப்படுத்த முடியாதாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் கட்டுப்படுத்த முடியுமா? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணியை இப்படிதான் குடிச்சிட்டு இருக்குமா? பொதுவாகவே பைலட்டுக்கு பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ்ல இருப்பாங்க, அவங்க தாடி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் வந்து சிம்பிள் தான். ஃபிளைட் வந்து எமர்ஜென்சி அவங்க வந்து இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து எடுத்து மாற்றுறது வந்து சிரமமா இருக்கும். சோ தாடி இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து மாற்றுறதுக்கு. சோ இதுவே பியர்ட் இல்லாத இருந்தா ஈஸியா இருக்கும்.